என் புஞ்சாரிக்கு கால அமைக்கி பழக்கப்பட்டது எப்படி உனக்கு நல்லதா போச்சு பாத்தியா? ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான், ஈஸியா அமைக்கிடுவேன். என்ன கல்லுகள்லாம் இருக்குது, இதான் யானை காலுங்கிறதா? என்ன தலைவரே, டேய் என்னடா இழிப்பு, போடா பால. மூதேவி அவங்க நடக்கறா, அமுக்க வேண்டியத நான் அமுக்குறேன். என்ன ராமசாமி, என்ன கெட்டியா உருண்டைகளை உருட்டி விட்டுருக்கிற அசிங்கம், என்றி என்னத்துக்கு பக்கிட்ட என் கையில கொடுத்துட்டு போறான், என்னவா இருக்கும்? நான் கழுவி விடணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பக்கெட் பத்தாது, ட்ரம் தான் வேணும். ராமசாமி தொடர்ச்சி கைய முடியாத, அயல் நாட்டுக்கு போனா நீ ரொம்ப அவஸ்தப்பட போற. யோ, யார பின்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னால கருப்பு ஊந்து போச்சு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இது பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய. சத்தம் போடி. லதா லதா லதா, எங்க பார்த்தாலும் லதா, எப்ப பார்த்தாலும் லதா. ஒண்ணு, நீ உன் தொழில மாத்திக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு நானே போயிடுறேன். ஹோட்டல்ல டபரா செட்டு திருட்டு போறதுல இருந்து காய போடுற துணி காணாம போற வரைக்கும் இனிமே எந்த சில்லற திருட்டு நடந்தாலும் உன்னதான் கூப்பிட்டு விசாரிப்பேன். எனிஹவ், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் லதா, கெட் அவுட். ஓகே, தேங்க் யூ சார். இங்கிலீஷ் திருடி ஏமா லதா, ஐயாவை இப்படி திட்டுறாரு, இனிமேலாவது இங்க வராம இருப்பியா? திட்டது அவர் கடமை, திருடுறது என்னோட தொழில். இப்ப மாட்டு வண்டினா மாடு இழுக்குது, குதிரை வண்டினா குதிரை இழுக்குது, ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம்னா வண்டியில ரவுண்ட் அடிக்கிறேன். வாழ்க்கையில இதுதான முத பையனா, நல்லபடியா முடியணும் இல்லையா? பாலகிருஷ்ணா, பயணங்கள் முடிவதில்லை. பண்ணலே பாலகிருஷ்ணா, உன்னை முதல் முதல் வண்டியில ஏற்றிருக்கேன், என்ன மறந்துடாத. அண்ணா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேனே. ஏன்னா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா இவ்வளவு வேகமா போகுது? ஊத்துற பெட்ரோல் ஏரோப்ளேன் தாச்சே, வேணும்னா பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நீங்க தரையில போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பைத்தியக்காரன், எதிரில வரவன்டா பயப்படணும். இப்ப பாரு அந்த லாரிக்காரன என்னென்ன பண்ண போறீங்க? அவன் கிட்ட போய் சட்டால்னு பிரேக் அடிக்க போறேன், அப்படியே மிரண்டுற போறான் பார். நமக்கு எதுக்குன்னு இந்த வம்பல்ல? டேய், பாய்க்கில ஒரு த்ரில்லிங் வரடா. ஐயோ, பிரேக் பிடிக்கலடா. பாவி, எங்காவது மோதியால வண்டி நிறுத்து. அமைதி. இந்த மாநகரி கிராமத்துல மணி ஓசை கேட்டுச்சுன்னா உடனே பஞ்சாயத்து கூடுறது வழக்கம். ஏண்டா வெள்ளச்சாமி, மணியை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி அடிச்சியே எதுக்கு? என்னங்க சொல்றது, வர வர வெள்ளிக்கிழமை ராமசாமியோட அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஏய், புரிய முடியா சொல்லி தொலையண்டா. என் தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி ராத்திரியோட ராத்திரியா திருடி வித்துட்டாங்க. போன வாரம் இதே ராமசாமி என் தோட்டத்துல புகுந்து கருமலம் திருடிட்டாங்க. அப்படியா? ஏய், அந்த ராமசாமியை புடிச்சு கொண்டாங்கடா. அதாங்க முடியாது, அந்த மம்பட்டியான புடிச்சிடலாம், கரிமேட்டு கருவாயனை புடிச்சிடலாம், ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியை புடிக்க முடியாதுங்க. அவன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பன? மூதேவி, சங்கிலியை மாட்டி இழுத்துக்கிட்டு வருவீங்களா? வள்ளி, வள்ளி. ஐயா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? உன் ராமசாமிய பஞ்சாயத்துல விசாரிக்கிறதுக்காக கட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. அவ என்ன தப்பு செஞ்சா? அதுதான் எனக்கே ஒன்னும் புரியல. ஐயோ, ஏய், இந்த கேலி கிண்டல் நையாண்டி எகத்தாளம் இதெல்லாம் இங்க வச்சுக்காத. பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்ட பூனை ஆயிடுவேன். ஜோக்கர்த நித்துங்க. ராமசாமி என்ன தப்பு பண்ணா? அட, ஏன் புள்ள கத்துற? ஓ ராமசாமி யானையா லட்சணமாவ நடந்துக்கிறான். வெள்ளச்சாமி தோப்புக்குள்ள பூந்து மாங்காய திருடி வித்திருக்கிறான். குள்ளமணி தோட்டத்துல பூந்து கரும்ப களவாடி இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்?
அடுத்தவங்க பொருள் அமுக்கறவங்க கிட்ட திருடுறது தப்பு இல்ல. என்னது தப்பு இல்லையா? அது அடுத்தவன் பொருள் இல்லம்மா, அவன் தோட்டத்திலேயே விளைஞ்சது. அது அவன் தோட்டம் இல்லையா, எங்க அம்மாவோட தோட்டம். உங்க அம்மாவுடைய தோட்டமா? நீயே ஆயி அப்ப இல்லாம கோயில்ல அனாதையா வளர்ந்தவ, உங்களுக்கு ஏது தோட்டம்? நான் அம்மா சொன்னது எங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனத்தா. இவங்க குத்தாய்க்கு எடுத்த கோயில் நிலத்துல விளைஞ்சதுல இருந்து ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கல, அதான் ராமசாமி அப்படி செஞ்சா. ரொம்ப நல்லா இருக்குமா. இவன் குத்தகை சரியா கொடுக்கலங்கிறதுக்காக அவ எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் பஞ்சாயத்து எதுக்கு, மண்டபம் எதுக்கு, சொம்பு எதுக்கு, சுண்ணாம்பு எதுக்கு? நாங்கெல்லாம் தலையில முண்டாச கட்டிக்கிட்டு கொத்து வேலைக்கு போயிருக்கலாமே. ஏன் தலைவரை வளவளன்னு பேசிக்கிட்டு, அந்த பொண்ணே ராமசாமி தப்பு பண்ணிட்டாங்கறத ஒத்துக்கிருச்சு, பேசாம தண்டனை கொடுத்துட்டு போவீங்களா? தீர்ப்பு சொல்லிடுறேன். மாங்காயும் கரும்பையும் திருண்ணத்துக்காகவும் நீ என்னை எழுத்து பேசினத்துக்காகவும் ஒரு வாரம் என் வீட்டுல வேலை செய்யணும். நீ இல்ல இந்த ராமசாமி. இவன் தோட்டத்துல திருநதுக்கு உங்க வீட்டுல வேலை செய்யணுமா? அதுதான்டா இந்த மாநகரி பஞ்சாயத்தோட மகிமை. என்ன இந்த வயசுல வலிக்கு வந்துட்டியா? நான் ஒண்ணும் வலிக்கு விடல. இங்க பாருங்க யானை எவ்வளவு அழகா கோலம் போடுது. கிழிச்சது அப்படி என்ன பெருசா அழகா போட்டுருச்சு. ஆமா எதுலயும் ஒரு குறைதான். உங்களை விட என்ன அழகா கோலம் போட்டுருக்கு, எவ்வளவு அழகா சமைக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. போடி உள்ள. ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும். ராமசாமி உன் தண்டனையில ரெண்டு நாளை குறைச்சு அஞ்சே நாள்ல திருப்பி அமைச்சிடறேன். பெரிய ஆபத்து வந்துடும். சுட சுட தக்காளி ரசம் கொடுத்து அனுப்பு. அனுப்புறேன். இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. பின்ன எதுலதான் என்ன குறைச்சல்ங்கற? பின்ன என்னவா வீட்டுக்கு வந்து துரத்துறீங்க? அதுக்கு நான் என்னமா பண்றது? வீட்டுல பொண்டாட்டி மூதேவினா பயப்படத்தானே வேண்டியிருக்கு. அதுக்காக உன்னை வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும். இத பாரு கரெக்டா ஒண்ணுக்கு அசத்தியா. அது அப்புறம் இப்போ உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வளர்ச்சி வச்சுக்கிட்டு அதை குடிப்போம். அப்புறம் ஒரே கும்மாளம் தான், குஜால் தான். ராமசாமி எப்ப பார்த்தாலும் சிலுக்குதானா? சரி சரி இந்தா சாப்பாட்ட அவற்றை கொண்டு போய் கொடுத்துட்டு வா.
தான் சாப்பாடு கொண்டாந்துருக்கிறேன். பாத்தியா, ஒண்ணுக்கு ரசம் வந்துரும்னு சொன்னேன், கரெக்டா ஒரு மணிக்கு கொண்டாந்துட்டான். படா சோத்த அப்புறமா சாப்பிடுவோம், முதல்ல சூடா இந்த ரசத்தை குடிப்போம், அதுக்கப்புறம் அது. அடேங்கப்பா, கலர்லயே களை கட்டுதே. ஓஹோ, ஆ நீ கொஞ்சம் குடி, மொத்தத்தையும் நீயே குடிச்சிட்டா எப்படி? ஆஹா, சும்மா சொல்லப்படாது, இன்னைக்கு தான் என் புஞ்சாதி அருமையா ரசம் வச்சிருக்கிறான். இப்படி ரசம் குடிச்சதே இல்ல, குடுங்க, அனுபவம் பேசுது. என்னவோ தெரியல, இந்த ரசத்தை குடிச்ச உடனே உடம்புல முரட்டுக்கால வேகம் வந்துடுச்சு. பட்ட பகல்லையவா, போங்க. பைத்தியம் பைத்தியம், இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் நேரங்காலம் பாப்பானுவ, இது ஒண்ணுத்துக்கு தான் நேரங்காலமே பாக்குறது இல்ல. என்ன வேஷ்டி புடவை எல்லாம் இங்கே போகுதுப்பா, வாங்க போய் பார்க்கலாம். உடனே போய் பாப்பேன், என்ன போய் பாப்பேன். ராமசாமி, இந்த வேஷ்டி சிலைக்கு உரிய இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா? யாரையா உள்ள வாங்க, வெளியில. வேடி சிலை கொடுக்கியா? நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், இப்படி செஞ்சிட்டியா, உனக்கு வெக்கமல்ல? இந்த ஆளு செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தாவணும். ஆமா ஆமா, வெள்ளிக்கிழமை ராமசாமி பழி வாங்கினான், இவன் செஞ்ச தப்ப வெள்ளிக்கிழமை ராமசாமி கண்டுபிடிச்சிருச்சு, அதனால ஒரு வாரம் இவனுக்கு இவர் வேலை செய்யணும். ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லட்சுமி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி பத்தரையாச்சு, ராகு காலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். உனக்கு பால் குடுத்தியா? நான் ரெடி. முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாஜர? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? பண்ணிக்கிறீங்க. எங்க வாஜர் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாஜியார், இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். எங்கக்கா பெத்த முக்கா துட்டே வாடி, ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் வாத்தியாரா இருக்கும் பாரு, என்ன ஜோட்டால அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்க, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான். சார், சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. சுத்தீலா? ஏமா, என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க, வாடகைதானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணே மாமா, இப்படி குந்து இந்தாயா,
இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனே, வரமா? பாப்பா கவலையே படாத, மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி இன்னும் பால் பாயசம் வேண்டாம் சொல்லுவேன். நல்லாஷ்மி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சொத்தையும் இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இதோ பாருங்கம்மா, இவர் தான் மாப்பிள்ள பையன், இவரு மாப்பிள்ள பையனுடைய அப்பா, இவரு சித்தப்பா, எல்லா சொத்தையும் இவருடையதான். இவர் சம்மதம் கொடுத்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அப்படியே வணக்கங்க. வணக்கம். இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அழகண்ணா அழகு, கொள்ளை அழகு. 4 வருஷம் அழகு போட்டில கலந்துகிட்டு பரிசு வாங்கிருக்கா. இந்த வருஷம் கலந்து போறா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரேகா வரச்சுல அவங்க பாக்கட்டும். அம்மா, எல்லாருக்கும் பால் பாயசம் கொடு. பால் பாயசமா? அது என்ன அவருக்கு உயிர், அதுல அவர் அசத்திட்டீங்க. இந்த கல்யாணம் ஓகே. நீ பண்டாரமா இருப்பாங்க போல இருக்கேன். எனக்கு வேண்டாங்க, எனக்கு சக்கரை வியாதிங்க. கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஐயோ, தண்ணி வரலையே. ஐயோ, தண்ணி வரட்டானா? ஐயோ, பேப்பர் இருக்காயா? பேப்பர் தம்பி, தம்பி பேப்பர் இருக்கா? தம்பி பேப்பர் படிக்கிற நேரமா இது? பொண்ணு பிடிச்சிருக்க, அதை சொல்லுங்க. ஐயோ, நான் பேப்பர் படிக்க கேக்கல தம்பி, பாத்ரூம்ல தண்ணி வரல தம்பி. தண்ணி வரலன்னா என்ன? துண்டு இருக்குல்ல, போ. அப்ப ஐயோ, அட வாங்க சம்பந்தி உட்காருங்க. உட்கார அளவில் இல்லையா?
ஏயா பால் பாயசத்தை கொடுத்து நீ பழைய வாங்கலான் பாக்குறியா? தம்பி இந்த இடம் நமக்கு வேணாண்டா, வாடா வெளியே போனா. ஐயோ அம்மா, ஐயோ.